Dear students, அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நடராசன் சத்யமூர்த்தி திருச்சிராப்பள்ளியிலிருந்து இந்த கட்டக்குரலை பார்த்து பயந்துராதீங்க இருந்தாலும் ஒரு சிறிய பாடலின் மூலமாக DNA க்கு செல்வோம் உட்கருக்கும் ஒளிந்திருக்கும் DNA அதிசயம் DNA உட்புறத்தில் ஜீன் தானே அதிசயம் குருநாதர் இல்லாத அதன் வெளிப்பாடு அதிசயம் இயற்கையே அசந்து போகும் DNA அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி பின்னாலே உண்டான நம்முயிரே அதிசயம் சோ DNA என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அதிசயம் தான் நம்மை உருவாக்கி நமக்கு முன்னால் ஆரம்பத்தில் வைரஸை உருவாக்கி பாக்டீரியாவை உருவாக்கி புரோட்டோசோவனை உருவாக்கி மெட்டாசோவனை உருவாக்கி தாவரத்தை உருவாக்கி மிகவும் மேம்பாடடைந்த விலங்காகிய நம்மை உருவாக்கி இருக்கிறது என்பது தெரியும் உங்களுக்கு அதை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் உட்கரு DNA DNAவில் தான் ஜீன்கள் காணப்படும் என்பது தெரியும் அதுதான் குரோமோசோமாக மாறி அதில் ஜீன் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த ஜீன்களின் வெளிப்பாடு தான் நம்மிடம் பண்பாக புறத்தே தெரிகிறது இந்த இயற்கை அசந்து போவதற்கு நம்மிடம் உள்ள இந்த DNA தான் காரணமாக இருக்கிறது அந்த DNAவினால் தான் நாம் ஒரு உருவமாக இருக்கிறோம் ஒவ்வொரு விலங்கிற்கும் ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை தருகிறது DNA தான் புரத சேர்க்கையை கட்டுப்படுத்துகிறது பாரம்பரிய பண்புகளை ஒருவரிடமிருந்து ஒரு சந்ததியிடமிருந்து மற்றொரு சந்ததிக்கு எடுத்து செல்கிறது செல்லின் கட்டுப்பாட்டு மையம் பாரம்பரிய பண்புகளை எடுத்து செல்லுதல் புரத சேர்க்கையை கட்டுப்படுத்துதல் ஆகிய அனைத்தையுமே அந்த DNA தான் தோன்றுகிறது இது சத்தியமூர்த்தி அல்ல இங்கே நன்றாக பாருங்கள் இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது உட்கருவின் உட்புறத்தை காணப்படுகின்ற DNA வானது புரதத்துடன் சேர்ந்து குரோமாட்டின் வலைபின்னல் அமைப்பாக காணப்படும் இந்த குரோமாட்டின் வலைபின்னல் அமைப்பு என்பது DNAவும் புரதமும் சேர்வதன் காரணமாக தோன்றுகிறது செல் பெறுதல் நடைபெறுகின்ற சமயத்தில் அது தடித்து குட்டையாகி குரோமசோம்களை உருவாக்குகிறது இந்த குரோமசோம் ஜீன்களை எடுத்து செல்கிறது அடுத்த தலைமுறைக்கு நன்றாக பாருங்கள் இங்கு DNAவானது புரதத்துடன் சேர்ந்து 8 புரத அலகுடன் சேர்ந்து 8 புரத அலகுடன் 20 அல்ல 200 நைட்ரஜன் காரங்கள் சேர்ந்து நியூக்ளியோசோம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பானது உருவாகிறது சோ DNA அதனுடன் புரதம் சேர்ந்தால் ஹிஸ்டோன் சேர்ந்தால் நமக்கு கிடைப்பது நியூக்ளியோசோம் ஆகும் ஒரு நியூக்ளியோசோம் இதை எடுத்துக்கொண்டோம் என்றால் 8 புரத அலகுகள் காணப்படும் H2A, H2B, H3, H4 என்று 2 முறை இருக்கும் அதனுடன் 200 நைட்ரோஜினஸ் பேசஸ் காரங்கள் சேர்ந்திருக்கும் அப்பொழுதுதான் நமக்கு இது கிடைக்கும் 200 நைட்ரோஜினஸ் பேசஸோட 200 நியூக்ளியோடைடு என்பது மிகச் சரியாக இருக்கும் அது சேர்ந்ததன் காரணமாகத்தான் இந்த ஆக்டோமர் எண்மயம் என்று அழைக்கப்படுகின்ற நியூக்ளியோசோம் சோ நியூக்ளியோசோம் எண்மயம் புரத அலகுகள் 8 காணப்படும் 200 நியூக்ளியோடைடுகளை பெற்றிருக்கும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் இந்த நியூக்ளியோடைடுகள் தான் பின்னர் ஜீன்களாக மாற்றமடையும் என்பது உங்களுக்கு தெரியும் குரோமோசோம் இந்த குரோமோசோம்களின் உட்புறத்தை தான் குறிப்பிட்ட இருப்பிடத்திலே இந்த ஜீன்கள் அமைந்திருக்கும் என்பது தெரியும் இந்த குரோமோசோம்கள் தான் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு பண்புகளை எடுத்து செல்லும் பாரம்பரியத்திற்கான அடிப்படை அழகாக இந்த ஜீன்கள் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இதில் உள்ள நைட்ரஜன் காரங்கள் அடினைன் குவானைன் தயாமின் சைட்டோசின் என்பதும் உங்களுக்கு தெரியும் இதில் பாருங்கள் செல்லின் உட்புறத்தை உட்கருவிலே குரோமாட்டின் வலைபின்னல் அமைப்பு தடித்து குட்டையாகி குரோமோசோம்களை உருவாக்கும் இந்த குரோமோசோம்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் DNAவும் புரதமும் இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள் இதுதான் குரோமோசோம் நம்மிடம் 46 குரோமோசோம்கள் காணப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு குரோமோசோமில் இது நெல்லின் chromosome, either Godumayan chromosome, other day Paramata Kodukapatalan, Nadavalarka, the centromere, Mele Kede Kanga Paragale, either that chromatid and Rade Parkal, chromosome in Munai Pagudi key, telomere and repair, and the chromosome in the chromosome Jingal or Kuripeta Telamine, the Rukumienta of the Jingalamine, the Karado, other Colocus and repair. The Apudivaradangartha Philippine or diagram Kamchirka. At the Irakunan Lagan Chong. ஒரு குரோமோசோமை எடுத்துக்கொண்டோம் என்றால் குரோமோசோமிலே DNA உம் புரதமும் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த DNA விலே இரண்டு பாகங்கள் காணப்படும். அதாவது ஜீனிலே ஒன்றுக்கு எக்ஸான் பேர், இன்னொருக்கு இன்ட்ரான் பேர். எங்கு மரபணு செய்தியானது காணப்படுகிறதோ அதற்கு எக்ஸான் என்றும், எங்கு மரபணு செய்தியானது காணப்படவில்லையோ அதற்கு இன்ட்ரான் என்றும் பெயர். In the diagram of our there is a complete explanation. நமக்கு குரோமோசோம்கள் என்பது மெட்டானிலையின் பொழுதுதான் தெளிவாக தெரியும். செல்லின் உட்புறத்தை உட்கரு உட்கருவில் உள்ளே குரோமாட்டின் அலைவெண்ணல் அமைப்பு குரோமாட்டின் வலைவெண்ணல் அமைப்பு தடித்து குட்டையாவதன் காரணமாக குரோமோசோம்கள் தோன்றும். இந்த குரோமோசோம்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதில் டிஎன்ஏவும் புரத துணை அலகுகளும் காணப்படும். இதுதான் டிஎன்ஏ, இதுதான் ஹிஸ்டோன்ஸ். அது ரெண்டு சேர்ந்தா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அந்த குரோமாட்டின் வலைவெண்ணல் அமைப்பு கிடைக்கும். இந்த குரோமோசோமிலே தான் ஜீன்கள் அமைந்திருக்கும். பாரம்பரியத்திற்கான அடிப்படை அலகு என்பதை மறந்து விடாதீர்கள். Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.